கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரம் என்னும் இரு சொல்கள் கோபுரம் என்று ஒரு சொல்லாக அமைந்துள்ளது. கோ என்ற சொல்லுக்கு பசுக்கள், உயிர்கள், தலைவன் என்றும் பொருள். 3, 5, 7, 9, 11 என்ற வாசல் எண்ணிக்கையில் கோபுரம் உருவாக்கப்படும். வெளியூரில் இருந்து வரும் மக்களுக்கு நிரந்தர தலைவனாகிய கடவுளின் வீடு இதுதான் என்பதை கோபுரங்கள் உணர்த்துகின்றன. உயர்ந்த எண்ணங்கள் மனதில் உருவாகுவதற்கு கோபுரங்கள் மூல காரணம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பழமொழி. கோபுரம் மக்களுக்கு இடிதாங்கியாகவும் பயன்பட்டுள்ளன. தானியங்களை சேர்த்து வைக்கும் கிடங்கியாகவும் செயல்படுகின்றன. கோபுரம் ஹிந்து தத்துவத்தில் பிரம்மயந்திர கபாலத்துவர ஸ்தானம் என அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோவிலில் 21 கோபுரங்கள் உள்ளன. நன்றி, வணக்கம்.